ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, தொழுது எழுது முடிச்சுட்டு தமிழ்நாடு ஹோட்டலு சென்னை தர்பார் அப்படின்னு சொல்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். பிரியாணி நல்லாயிருக்கும், தோசை இட்லி வடை எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருக்கோம், நிறையா வாட்டி வந்து சாப்பிட்ருக்கோம். இப்போ பிரியாணி இன்றைக்கி இந்த வாரம் இங்கே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி வரோம். வாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு பார்ப்போம். மக்களே, வந்துட்டோம். இதான் சென்னை தர்பார். பாருங்க, எழுதிருக்கு பாருங்க. லொக்கேஷன் கீழே தரேன், வீடியோ கீழே தரேன். பாருங்க, ஃபுல்லாக ரெஸ்ஸாக இருக்கும். ஆ, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்டா? சென்னை தர்பார் பின்னாடி பாருங்க. டன் டன் டன். ஆ, போகலாம். ரைட். லோகத்தில் எங்கேயும் கிட்டாது இது. ஈ லோகத்து உள்ளே வந்தாச்சு. சென்னை தர்பார் என்ன போவா? இதுதான் சென்னை தர்பார். உள்ள வந்தாச்சு. கிச்சன் என்ன தீரா? இதுதான் வியூ பாருங்க மக்களே. சென்னை தர்பார் ஹோட்டலு, அதாவது ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ரெஸ்டாரண்ட் இது. எல்லாம் ஹோட்டலில் வந்து உட்காந்தாச்சு. சென்னை தர்பார் பிரியாணி. இது தமிழ்நாடு ஹோட்டலு சென்னை தர்பார். ஃபுல்லாக எல்லா இதுவும் இருக்குது. இது ரொம்ப நாளாக தவம் இருந்தோம், சென்னை தர்பாரில் வந்து சாப்பிட்ணுண்டு. ஏன் கிடைக்க? எனக்கு தான் அந்த நேர்த்தி கடை நிறைவேறியது. பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி, சிக்கன் பிரியாணி 22, மட்டன் பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணி இதுவும் 22. இந்த இருக்கு பாருங்கள், சென்னை பிரியாணியா இது. ஸ்பெஷலும் தம் பிரியாணி 25. நம்ம ஊர் பிரியாணி நல்லா, கொஞ்சம் காஸ்ட்லி தான், பார்த்துங்க. சாப்பிட்லாம், போய்ங்க. இருங்க சலீம் பாய். போடு மட்டன் ஏதோ நிறைய வர மாதிரி இருக்கு. அதுக்கடா நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. போடு நிறைய இருக்கு. ஏத்தி ஏத்தி சாப்பிடுங்க. இது என்ன சிக்கனா? ஆஹா, கறி ஓகே நண்பா. இப்போ கறி இருக்கு, பிரியாணிலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஹைதராபாத் பிரியாணி இதை சாப்பிடு. யார் சென்னை தர்பார் பிரியாணி ரேட் அதிகம். சென்னை தர்பாரில் சாப்பிட்டாச்சு. அந்த ஏரியாவில் இன்னொரு பிரியாணி கடை ஃபேமஸாக இருக்கு, 25 ரியல். ஹைதராபாத் பிரியாணி தான் பாருங்க. இது இப்போ இந்த கடை பேர் தான் சாதாப்பு. பிரியாணி வேற லெவலில் இருக்கும். மில்க் ஸ்வீட்டு, ஸ்வீட்டு கேரட்ல ஒரு ஸ்வீட் இருக்கும், செம்ம டேஸ்ட். நாங்கள் அங்கே சாப்பிட்டோம் சென்னை தர்பாரில் பக்கத்தில். இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு, ரெண்டு கடையும் எல்லாம் பக்கத்தில். இதுக்கு பக்கத்தில் ஆதாப்புன்னு ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து பிரியாணி ஹவுஸ்னு இருக்கு. மூணு கடையும் ஹைதராபாத் கடை, அங்கே தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் பிரியாணி. மூணு பிரியாணி வாங்கினேன்னு வச்சுக்க, பார்சலு 4 பேர் கன்ஃபார்மாக சாப்பிடலாம், திருப்தியாக சாப்பிடலாம், வயிறு நிறைய. இப்போ சென்னை தர்பாரில் சாப்பிட்டது அங்கே வாங்கி சாப்பிட்டோம், அதே இது தான், 25 ரியாலு. பார்சல் வாங்கினா அங்கே அதை 3 பேர் சாப்பிட முடியாது, இதை 3 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ரைஸும் கொஞ்சம் கூட இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஹைதராபாத் மில்க் ஸ்வீட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி அப்படியே கேட்காமே ஏற்கனவே முன்னாலே கொடுத்துருக்கலாமே. கம்மியா அப்படியே வச்சு எடுத்துருக்கலாமே. இந்த விஜய் கம்மியா ஸ்வீட்டா ஸ்பூனை தூக்கிக்கலாம். இது ஒரு மாதிரியான டேஸ்ட் பா இந்த ஸ்வீட்டு. என்னதான் அதில் இருக்குன்னு தெரியல. பால் பாலே செய்யறதுனா அப்படியே பால் தானா குடு. நெய்யா இது மேல இருக்கு? என்ன
வெயில் அடிக்கணும்ல சாப்பிட்டாச்சே வண்டி கிளம்பிடுச்சே வீட்டுக்கு போகுது சபையின் ரோடு இந்த ரோடு தான் 70 நம்பர் ரோடு அஜிசியாங்கிற ஏரியா இங்க அதிகமா பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் ஹைதராபாத் சென்னை இந்த மாதிரி நிறைய கலந்த உள்ள ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு அதிகமா இதா மக்களே இப்படியே போயிட்டு இதுல லெப்ட் எடுக்கணும் சீன் இல்ல அதான் தகலியா தகலியாங்கிற ரோடு அது 35 தெரியல எனக்கு தகலியான் தான் தெரியும் 35 45 ஓப்பன்ல இருக்கு இந்த இருக்கு பாருங்க ரெண்டு சைடும் கம்பியில ஒவ்வொரு கேமரா இதுல செல்ல நோன்னா அந்த பட்டன் மேல ஏறினா ஃபைன் வரும் 500 பட்டன் மேல டயரை ஏத்தி உள்ள பூந்தோம்னா டிராபிக்கா இருக்கிற டயத்துல 500 ரியல் ஃபைன் 39 இந்த ரோடு பேரு நம்பரு ஹாய் நண்பா எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு எந்த டூட்டியும் இப்போ வராது அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த சாப்பிட்ட விழாக்கோட முடிச்சுக்குவோம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது முடிக்க உங்களோட விடைபெறுது உங்கள் அன்பு சர்பு தேங்க்யூ